மேத்மேனியா அகாடமிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஜூன் 2016 கேட்டிருந்த லீனியர் அல்ஜீப்ரா க்வெஸ்டின்ஸ், அதாவது பார்ட் பியில் கேட்டிருந்த லீனியர் அல்ஜீப்ரா க்வெஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். முதல் க்வெஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பிங்கிறது வந்து ஒரு என் பை என் மேட்ரிக்ஸ், அதுக்கப்புறம் இ பவர் பி ஒரு ஒரு மேட்ரிக்ஸுடைய எக்ஸ்போனன்ஷியல் வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படிங்கிறத கொடுத்துருந்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து பிங்கிறது வந்து கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் ஆஃப் பி அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. இப்போ இந்த பி ஆஃப் எக்ஸ் தான் வந்து நம்மளுடைய கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் ஆஃப் எக்ஸ், கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் ஆஃப் பி அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அப்போ நமக்கு என்னது, கேலே ஹாமில்டன் தியரம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட இந்த பி ஆஃப் பி என்னது ஜீரோ ஆயிடும். இப்போ இ பவர் பியை எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னு சொல்லியிருந்திருக்காங்க. இந்த சமேஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுனீங்க அப்படின்னா பி பவர் ஜீரோ, அதாவது ஐடென்டி மேட்ரிக்ஸ், ஐடென்டி அப்பான் ஜீரோ ஃபேக்டோரியல் பிளஸ் பி அப்பான் ஒன் ஃபேக்டோரியல் பிளஸ் பி ஸ்கொயர்ட் அப்பான் டூ ஃபேக்டோரியல், இப்போ இந்த மாதிரி தான் நமக்கு இருக்க போகுது சரிங்களா. இப்போ இ டு த பவர் பி ஆஃப் பி தான் நமக்கு வேணும் அப்படின்னா ஐடென்டி பிளஸ் பி ஆஃப் பி அப்பான் ஒன் ஃபேக்டோரியல் பி ஆஃப் பி ஹோல் ஸ்கொயர்ட் அப்பான் டூ ஃபேக்டோரியல் பிளஸ் எக்ஸட்ரா, இப்படி இருக்க போகுது. இப்போ பி ஆஃப் பி என்னது ஜீரோன்னு தெரியுது. அப்போ ஐடென்டி பிளஸ் ஜீரோ அப்பான் ஒன் ஃபேக்டோரியல் பிளஸ் ஜீரோ அப்பான் டூ ஃபேக்டோரியல், இங்கே நான் ஜீரோன்னு மீன் பண்ணுறது நாட் நம்பர் ஜீரோ, இட் இஸ் ஜீரோ மேட்ரிக்ஸ். என்ன நடந்துச்சுனாலும் சரி இது எல்லாமே ஐடென்டி பிளஸ் ஜீரோ மேட்ரிக்ஸ் தான். ஸோ ஐடென்டி, ஸோ ஆப்ஷன் ஒன் இஸ் ட்ரூ. இப்போ அடுத்த க்வெஸ்டினுக்கு வரோம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏங்கிறது வந்து ஒரு என் பை என் ரியல் சிமெட்ரிக் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். ஸோ இப்போ இந்த ரியல் சிமெட்ரிக், இப்போ இந்த ஏ வந்து ரியல் சிமெட்ரிக் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு நம்ம என்ன சொல்லலாம். ஓகே, இப்போ இந்த நான் சிங்குலாரிட்டியவே நான் யூஸ் பண்ண கிடையாது, ஏ ரியல் சிமெட்ரிக்காக இருக்க பட்சத்தில் இந்த மேட்ரிக்ஸ் வந்து நான் பாசிட்டிவ் டெஃபினைட்னு எப்போ சொல்ல முடியும், நெகட்டிவ் டெஃபினைட்னு எப்போ சொல்ல முடியும் அப்படிங்கிறத மட்டும் சொல்கிறேன். ஆனால் அது நம்மளுடைய இந்த செகண்ட் ஆப்ஷனை செக் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு யூஸ் ஆகும். இது பாசிட்டிவ் டெஃபினைட்டாக இருக்கணும்னா ஆல் ஐகன் வேல்யூஸ் பாசிட்டிவாக நமக்கு இருக்கணுங்க சரிங்களா. எல்லா ஐகன் வேல்யூவும் பாசிட்டிவாக இருந்தால் ஏ பாசிட்டிவ் டெஃபினைட், எல்லா ஐகன் வேல்யூவும் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா இது நெகட்டிவ் டெஃபினைட். இதே மாதிரி நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் செமி டெஃபினைட் டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா, இப்போ செமி அப்படிங்கிற கேஸில் என்னென்னா பாசிட்டிவ் பற்றி பேசுகிறீங்கன்னா அந்த பாசிட்டிவ் கூட ஜீரோங்கிற ஒரு ஆப்ஷனையும் நீங்கள் உள்ளே இன்க்ளூட் பண்ணிக்கிட்டீங்கனாலே போதுமானது. அதே தான் நெகட்டிவ்க்கும். இப்போ இந்த ஒவ்வொரு ஆப்ஷனாக வந்து நம்ம செக் பண்ணுறதுக்கு முன்னாடி க்வெஸ்டின் இன்னும் கொஞ்சம் ஃபுல்லாக பார்த்துருவோம். நான் சிங்குலர் அப்படிங்கிறது மூலமாக என்ன தெரியுது, டிட்டர்மினன்ட் வந்து ஜீரோ கிடையாது, ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். டிட்டர்மினன்ட் ஜீரோ இல்லை நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படிங்கும்போது வந்துட்டு இந்த ஏங்கிற மேட்ரிக்ஸ்க்கு இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா, சப்போஸ் தேர் எக்ஸிஸ்ட் எக்ஸ் இன் ஆர்என் சச் தட் இது நடக்குது. இப்போ பை டெஃபனேஷன் ஒரு மேட்ரிக்ஸை வந்து நம்ம எப்போ பாசிட்டிவ் டெஃபினைட் இல்லை நெகட்டிவ் டெஃபினைட்டு சொல்லுவோம்னா, இந்த மேட்ரிக்ஸ் அசோசியேட் ஆகிருக்கக்கூடிய குவாட்ரடிக் ஃபார்ம் எக்ஸ் ட்ரான்ஸ்போஸ் ஏஎக்ஸ், இந்த குவாட்ரடிக் ஃபார்ம் வந்து குவாட்ரடிக் ஃபார்முங்கும் போதே என்னது, அது ஒரு வந்து ஒரு எக்ஸ்பிரஷனாக இருக்கும். அந்த எக்ஸ்பிரஷன் வந்து பாசிட்டிவ் ஃபார் ஆல் எக்ஸின் அது என்ன இதோ ஆர்என்ல நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, இது ட்ரூவா ஃபார் ஆல் எக்ஸ் இன் ஆர்என் இது ட்ரூவாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் இந்த மேட்ரிக்ஸ் ஏ வந்து பாசிட்டிவ் டெஃபினைட், அதாவது இந்த குவாட்ரடிக் ஃபார்ம் பாசிட்டிவ் டெஃபினைட் சரிங்களா. இங்கே நமக்கு க்வெஸ்டினில் என்ன கொடுத்துருந்துருக்காங்க, சப்போஸ் தேர் எக்ஸிஸ்ட் எக்ஸ் இன் ஆர்என், அப்போ ஏதோ ஒரு எக்ஸுக்கு எக்ஸ் ட்ரான்ஸ்போஸ் எக்ஸ் வந்து நெகட்டிவாக இருக்குது. அப்போது இதிலிருந்து நான் என்ன சொல்லலாம்னா, எக்ஸ் ட்ரான்ஸ்போஸ் ஏ எக்ஸ் is greater than 0 for all x in Rn is not possible சரிங்களா. அட்லீஸ்ட் ஒரு எக்ஸுக்காவது வந்து நெகட்டிவ் வந்துடுது அப்படிங்கும்போது எல்லாத்துக்குமே பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது. அப்போ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஏ இஸ் நாட் பாசிட்டிவ் டெஃபினைட். இப்போ ஏங்கிற மேட்ரிக்ஸ் வந்து பாசிட்டிவ் டெஃபினைட் மேட்ரிக்ஸ் கிடையாது அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டோம். சரி, இப்போ அடுத்து வந்து ஒவ்வொரு ஆப்ஷனாக வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து லெஸ் தென் ஜீரோ அப்படின்னு சொல்லியிருந்துருக்காங்க. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சூஸ் பண்ணுறேன், என்னன்னா -1 0 0 -1. இப்போ இதுக்கு வந்து நான் குவாட்ரடிக் ஃபார்ம் எழுதுனேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்,
minus x1 square minus x2 square. இந்த இடத்துல நான் எக்ஸ்னு மீன் பண்ணுறது வந்து ஆர் டூவில் இங்கே நம்ம டூ பை டூ மேட்ரிக்ஸுங்கிறங்காட்டி என்னோட இந்த எக்ஸ் வந்து எப்படி தான் இருக்க போகுது எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ ஆர் டூலேருந்து நான் எடுத்துருந்துருப்பேன். இப்போ இந்த குவாட்ரடிக் ஃபார்ம் நான் எதுக்காக கண்டுபிடிச்சேன், எனக்கு இந்த கண்டிஷன் இங்கே கொடுத்துருக்குற இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு செக் பண்ணுறதுக்கு. திஸ் இஸ் லெஸ் தென் ஜீரோ ஃபார் ஆல் எக்ஸ் இன் ஆர் டூ மைனஸ் செட் ஜீரோ. ஜீரோவை தவிர நான் வேற எந்த ஒரு எக்ஸ் எடுத்தனாலும் இது ட்ரூ தான், பிரச்சனையே கிடையாது. அப்போ குவெஸ்டின்ல அவங்க கொடுத்துருக்குற இது ஒரு ரியல் மேட்ரிக்ஸ் தான், சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் தான், டிட்டர்மினன்ட் ஜீரோ கிடையாது, எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஆனால் டிட்டர்மினன்ட் என்னது ஒன் விச் இஸ் பாசிட்டிவ், இது வந்து ஒரு பாசிட்டிவ் வேல்யூ. அப்போ நெகட்டிவ்னு அவங்க சொன்னது தப்பு, முடிஞ்சுங்களா? அடுத்தது செகண்ட் இதுக்கு வாங்க. இப்போ இந்த இடத்துல நான் ஏ என்ன சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஒன் ஜீரோ ஜீரோ மைனஸ் ஒன் இதை நான் சூஸ் பண்ணுறேன். இப்போ இதோட குவாட்ரடிக் ஃபார்ம் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா எக்ஸ் ஒன் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் டூ ஸ்கொயர். இது எப்பெல்லாம் ஜீரோவாக இருக்கும், ஃபார் ஆல் ஜீரோ கம்மா எக்ஸ் டூ இன் ஆர் டூ மைனஸ் செட் ஜீரோ, சரிங்களா? இப்போ இந்த மாதிரி நான் சூஸ் பண்ணேன்னா எனக்கு நெகட்டிவாக தான் இருக்க போகுது. ஓகே, இப்போ இதிலிருந்து நான் பி எழுதுனேன் அப்படின்னா எனக்கு என்னது மைனஸ் ஒன் ஜீரோ ஜீரோ ஒன் இதுதான். இப்போ இது வந்து பேசிக்காக ஒரு டயகனல் மேட்ரிக்ஸ், அதனால எய்கன் வேல்யூஸ் நான் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாங்களா, டயகனல் என்ட்ரிஸ் தான் இருக்க போகுது. எய்கன் வேல்யூஸ் ஆஃப் பி என்னன்னா மைனஸ் ஒன்னும் ஒன்னும், ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ், ஒன்று நெகட்டிவ் வந்துடுச்சுனாலே இது வந்து பாசிட்டிவ் டெஃபினைட்டாக இருக்க முடியாது, ஆப்ஷன் டூவும் அவுட்டு. இப்போ மூணாவது ஆப்ஷனுக்கு வரும், மூணாவது ஆப்ஷனும் நாலாவது ஆப்ஷனையும் கொஞ்சம் க்ளோஸாக அப்சர்வ் பண்ணிங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, மூணாவது ஆப்ஷனில் அட்லீஸ்ட் ஒரே எலமெண்ட்டாவது எக்ஸிஸ்ட் ஆகும்னு சொல்லியிருந்திருக்காங்க, நாலாவது ஆப்ஷனில் எல்லாத்துக்குமே அது ட்ரூவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. தேர்ட் ஆப்ஷனை ஃபஸ்ட்டு வெரிஃபை பண்ணுவோம், அந்த மாதிரி ஃபஸ்ட்டு இருக்குதா அப்படின்னு முதல்ல செக் பண்ணிப்போம். இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே வருதா இல்லையா அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ எல்லாத்துக்குமே வந்துச்சுன்னா ஆப்ஷன் ஃபோர் கரெக்ட் ஆப்ஷனாக இருக்கும், எல்லாத்துக்குமே வரல பட் அந்த மாதிரி என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியுதுங்கிறது மட்டும்தான் நம்ம சொல்கிறோன்னா ஆப்ஷன் த்ரீ கரெக்ட் ஆப்ஷனாக இருக்கும், சரிங்க? இங்கே கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் அதாவது தேர் எக்ஸிஸ்ட் எக்ஸ் இன் ஆர்என் சச் தட் அந்த எக்ஸ் டிரான்ஸ்போஸ் ஏ எக்ஸ் இஸ் நெகட்டிவ். அப்போது ஏ வந்து ரியல் சிமெட்ரிக்கை யூஸ் பண்ணி இங்கே நம்ம ஸ்டேட் பண்ணியிருக்க இந்த விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன தெரியுது, இந்த ஏக்கு ஏ ஹேஸ் அ நெகட்டிவ் ஐகன் வேல்யூ. இப்போ ஏவோட எல்லா ஐகன் வேல்யூவும் நான் நெகட்டிவ்னு சொல்ல கிடையாது, ஏக்கு அட்லீஸ்ட் ஒரு நெகட்டிவ் ஐகன் வேல்யூவாவது இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன், அதை வந்து நம்ம லாம்டான்னு எடுத்துப்போம். ஓகே, அப்போ நான் என்ன எழுதலாம், ஏஎக்ஸ் ஈக்குவல்ஸ் லாம்டா எக்ஸ்ன்னு எழுத முடியும். இந்த எக்ஸ் என்னது ஐகன் வெக்டர் கரஸ்பாண்டிங் டு லாம்டா, சரிங்களா? இப்போது ஏ ஒரு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ், அப்போ ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ ஏ இன்வர்ஸால் இதை நான் மல்டிப்ளை பண்ணனா இதுதான் எனக்கு கிடைக்கும், கரெக்டுங்களா? X is equal to lambda A inverse X. இப்போ இதிலிருந்து எனக்கு A inverse Xங்கிறது என்னது ஒன் அப்பான் லேம்டா எக்ஸ் இப்படி இருக்கு. இப்போ இந்த ஒன் அப்பான் லேம்டாங்கிறது எப்படிப்பட்ட ஒரு வேல்யூ, லேம்டா ஒரு நெகட்டிவ் வேல்யூன்னு சொல்லியிருக்கேன், அதனால ஜீரோ கிடையாது. இப்போ அது ஜீரோ கிடையாது அப்படின்னாலே வந்து ஒன் அப்பான் லேம்டா வெல் டிஃபைன்ட், லேம்டா நெகட்டிவ்னா ஒன் அப்பான் லேம்டாவும் நெகட்டிவ் தான், சரிங்களா? அப்போ A inverse has a நெகட்டிவ் ஐகன் வேல்யூ. இப்போ இதுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் ஐகன் வேல்யூ இருக்கு அப்படின்னா அங்க அந்த ஸ்டோரி வாட்ஸ் ஓவர் அந்த ஸ்டோரி இருக்கோ அந்த இது ட்ரூ ஆயிருங்களா? அப்போ நம்மனால ஒரு ஒய் கண்டுபிடிக்க முடியும் இந்த மாதிரி எழுதுறதுக்கு, சரிங்களா? அதாவது சோ சிம்பிள்ங்க, இந்த இடத்துல இருக்கு பாத்தீங்களா, எக்ஸ் டிரான்ஸ்போஸால மல்டிப்ளை, லைக் நாம் எடுத்து மல்டிப்ளை பண்ணிக்கோங்களேன், யூனிட் வெக்டர் வர மாதிரி இது பண்ணிங்கன்னா இதாயிடும், சரிங்களா? பேசிக்காக இங்கே நம்ம வந்து ஏக்கு வந்து ஒரு நெகட்டிவ் ஐகன் வேல்யூ இருக்கும் இந்த இது நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, அதே இது தான். இப்போ இதே இது இங்கே இருக்கு. இப்போ இது கூட நான் வந்து எக்ஸ் டிரான்ஸ்போஸை மல்டிப்ளை பண்ணனா எக்ஸ் ஈக்குவல்ஸ் ஒன் அப்பான் லேம்டா எக்ஸ் டிரான்ஸ்போஸ் எக்ஸ், இது நெகட்டிவ் வேல்யூ. இந்த எக்ஸ் டிரான்ஸ்போஸ் எக்ஸ் வந்து
எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் வேல்யூ தான். இது நெகட்டிவ் இது பாசிட்டிவ்னா டோட்டலாக என்னது நெகட்டிவ் தான். முடிஞ்சிச்சு, வி ஆர் டன். அந்த ஒய் எங்கேயோ எல்லாம் போய் தேட வேண்டியதில்லை, இந்த லாம்டாக்கு கரஸ்பாண்டிங்காக ஒரு எகின் வெக்டர் நம்ம கிடைக்கிறதுல அந்த வெக்டரே போதும், அதை வச்சே நம்ம ப்ரூஃப் பண்ணிடலாம். ஸோ தேர்ஃபோர் தேர் எக்ஸிஸ்ட் ஒய் இன் ஆர்என் சச் தட் ஒய் டிரான்ஸ்போஸ் ஏ இன்வர்ஸ் ஒய் இஸ் நெகட்டிவ். இப்போ ஆப்ஷன் ஃபோர், இப்போ என்னன்னா ஆப்ஷன் த்ரீ கன்ஃபார்ம் சொல்யூஷனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. ஆப்ஷன் ஃபோர் வருமா வராதாங்கிறத செக் பண்ணிடுவோம். இப்போ ஏ என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா 100-1 இதை கன்சிடர் பண்ணிப்போம். ஏ இன்வர்ஸ் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் டிட்டர்மினன்ட் எடுத்து அதுக்கப்புறம் அந்த மாத்துறது இதெல்லாம் பண்ணிங்கனாலும் இதே மேட்ரிக்ஸ் தான் இதுக்கு ஏ இன்வர்ஸாகவும் வருது. சரிங்களா, எல்லா ஒய்க்கும் இது ட்ரூவாக இருக்குமா, அதுதான் இப்போ நம்மளோட கேள்வி. எல்லா ஒய்க்கும் ட்ரூவாக இருந்தால் என்ன நடக்கணும்? இப்போ இந்த மேட்ரிக்ஸ் வந்து நெகட்டிவ் டெஃபினைட்டாக இருந்துச்சுன்னா இஃப் ஏ இன்வர்ஸ் இஸ் நெகட்டிவ் டெஃபினைட் தென் ஃபார் ஆல் ஒய்இன் ஆர்என் இது ட்ரூவாக இருக்கும். சரிங்களா, தென் ஃபார் ஆல் ஒய்இன் ஆர்என் y transpose a inverse y is negative. சரிங்களா, ஆனால் இது வந்து not negative definite. முடிஞ்சுங்களா? ஸோ ஆப்ஷன் ஃபோர் வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது, ஆப்ஷன் த்ரீ மட்டும்தான். மூவிங் டு த நெக்ஸ்ட் க்வெஸ்டின், இங்கே பார்த்துட்டிங்கன்னா நம்ம கொடுத்துருக்க மேட்ரிக்ஸே அந்த 100-1 தான். அப்புறம் ஒரு பைலீனியர் ஃபார்ம் வந்து டிஃபைன் பண்ணியிருந்திருக்காங்க, இதில் எது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத சொல்லணும். சரி, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல அவங்க என்ன சொல்லியிருந்திருக்காங்க, தேர் எக்ஸிஸ்ட் அண்ட் ஐகன் வெக்டர் வி ஆஃப் ஏ சச் தட் ஏவி இஸ் பெர்பெண்டிகுலர் டு வி. இப்போ இந்த ஏவி இஸ் பெர்பெண்டிகுலர் டு வி, இந்த வி என்னது ஐகன் வெக்டர், அதை மைண்டில் நல்லா வச்சுக்கோங்க. இப்படி இருந்துச்சுன்னா என்னுடைய இந்த எஃப் ஆஃப் ஏவி வி கமா ஏவி இஸ் ஜீரோ. மாற்றி எழுதினாலும் தப்பு கிடையாது, ஐ எம் ரைட்டிங் என்னோட கன்வீனியன்ஸ்க்காக நான் இந்த மாதிரி எழுதிக்கிறேன். இப்போ டெஃபினேஷனில் அப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும், ஏவி டிரான்ஸ்போஸ் ஏவி இஸ் ஜீரோ. இப்போ ஏவி டிரான்ஸ்போஸ் ஏவி இஸ் ஜீரோ அப்படின்னா கண்டிப்பாக ஏவி ஜீரோவாக இருக்கணும், அதாவது எக்ஸ் டிரான்ஸ்போஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோங்கிற நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்த அதே ஐடியாலஜி தான். இப்போ இதிலிருந்து எனக்கு என்ன கிடைக்குது, வி இஸ் ஜீரோ அப்படின்னு கிடைக்குது. இது வந்து நான் கான்ட்ரடிக்ஷன் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன், ஏன்னா வி வந்து எய்கன் வெக்டர்னு நம்ம எடுத்தோம், எய்கன் வெக்டர் வந்து கண்டிப்பாக ஜீரோ வெக்டராக இருக்க முடியாது. சரிங்களா, அடுத்ததில் என்ன சொல்லியிருந்திருக்காங்க, இந்த கலெக்ஷன் இதுக்கு நான் எஸ்ன்னு பேர் வச்சுக்கிறேன், வி இன் ஆர் டூ சச் தட் எஃப் ஆஃப் விவி இஸ் ஜீரோ. அதாவது இது என்னது கலெக்ஷன் இன் ஆர் டூ, அந்த வி என்ன அப்படின்னு ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா வி டிரான்ஸ்போஸ் ஏவி இஸ் ஜீரோ. ஏ என்னன்னு உங்களுக்கு தெரியும்லங்க, அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுவோம், வி ஒன் வி டூ ஏ 100-1 அப்புறம் இது வி ஒன் வி டூ ஈக்குவல் ஜீரோ. பேசிக்காக இந்த செட் என்னது, செட் ஆஃப் என்ட்ரிஸ் இன் சச் தட் வி ஒன் ஸ்கொயர் மைனஸ் வி டூ ஸ்கொயர் இஸ் ஜீரோ. இப்போ பேசிக்காக நம்ம என்ன பண்ணணும் உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா, வி இன் ஆர் டூ such that v1 square minus v2 square is 0 subset of r2. R2 பேசிக்கா r2 over r பத்தி தான் நீங்க பேச போறீங்க. இங்க கொடுத்திருக்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் எந்த மாதிரியான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன், நான் லீனியர் ரெஸ்ட்ரிக்ஷன். இப்போ இந்த மாதிரியான இதுக்கு தான் நான் லீனியர் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துச்சுன்னா நீங்க கண்ணை மூடிட்டு சப்ஸ்பேஸ் கிடையாதுன்னு டிக்ளேர் பண்ணிடலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்திருக்கேன். அந்த ஐடியாவை யூஸ் பண்ணி நீங்கள் சப்ஸ்பேஸ் இல்லைன்னு நீங்கள் டிக்ளேர் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இல்லை செக் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த எஸ்ஸிலிருந்து ரெண்டு எலமெண்ட் எடுங்களேன், என்னது யூ ஒன் ஸ்கொயர் மைனஸ் யூ டூ ஸ்கொயர் வந்து ஜீரோன்னு ஒன்று கிடைக்கும், அடுத்து வி ஒன் ஸ்கொயர் மைனஸ் வி டூ ஸ்கொயர் ஜீரோன்னு ஒன்று கிடைக்கும். இப்போ ஆல்ஃபா டைம்ஸ் ஆஃப் யூ ஒன் ஸ்கொயர் மைனஸ் சாரி ஆல்ஃபா யூ ப்ளஸ் பீட்டா வி நம்ம செக் பண்ணுவோம். இப்போ ஆல்ஃபா யூ ப்ளஸ் வி போதும், ஆல்ஃபா யூ ப்ளஸ் விஏ போதும். இது பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆல்ஃபா யூ ஒன்
plus v1 அடுத்து alpha u2 plus v2 நமக்கு இருக்கும் இப்போ இதுல இந்த alpha u1 plus v1 square minus alpha u2 plus v2 square என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா v2 whole square பார்த்துட்டீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் alpha times of u1 square minus u2 square 0 அடுத்தது v1 square minus v2 square 0 பிரச்சனை இல்ல plus sorry minus 2 times of okay so இந்த இடத்துல plus ல வரும் கரெக்ட்டுங்களா so 2 alpha u1 v1 அடுத்தது இங்க minus 2 alpha u2 v2 னு வரும் இது 0 ங்கற கேரண்டி நம்ம கிட்ட கிடையாது சோ இது சப்ஸ்பேஸ் கிடையாது இப்போ தேர்ட் ஆப்ஷன் செக் பண்ணுவோம் இப்போ தேர்ட் ஆப்ஷன்ல வந்து என்ன சொல்லி இருக்காங்க f of vv equal 0 which is same as that of ww இப்படி இருந்துச்சுனா அதாவது உங்களோட v1 square minus v2 square 0 வா இருந்து அதேதான் w1 square minus w2 square ரெண்டு செட் பேசிக்கலி இப்படி ரெண்டு நான் ஜீரோ வெக்டர்ஸ் இருந்துச்சுனா ஒன்னு என்னோட ஸ்கேனர் மல்டிபிளா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க நான் என்னோட v வந்து 2 2 னு சாய்ஸ் பண்ணிக்கிறேன் W வந்து 2 minus 2 னு சூஸ் பண்ணேன் டன் சேம் எனக்கு ரெண்டுமே 2 ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர் 0 தான் இங்கே 2 ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயருங்கும் போது 0 தான் பட் ஒன்று ஒன்று ஸ்கேலார் மல்டிபிள் கிடையாது ஆப்ஷன் 3 தப்பு இப்போ நாலாவது ஆப்ஷனுக்கு வரேன் ஃபார் எவ்ரி வி இன் ஆர் டூ ஸோ நான் எந்த ஒரு என்ட்ரி ஆர் டூலேருந்து எடுத்தனாலும் தேர் எக்ஸிஸ்ட் நான் ஜீரோ டபிள்யூ இன் ஆர் டூ ஸோ இந்த வியை பேஸ் பண்ணி என்னால் ஒரு டபிள்யூ சூஸ் பண்ண முடியுமா இந்த மாதிரி வர மாதிரி அப்படி என்னால் சூஸ் பண்ண முடிஞ்சிருச்சுன்னா ஆப்ஷன் 4 கரெக்ட் ஸோ இது பேசிக்காக வந்து ஒரு பார்ட் பியில் கேட்டிருக்க க்வெஸ்டின் ஃபஸ்ட்டு மூணு ஆப்ஷன் வந்து தப்புன்னு நம்ம ப்ரூஃபும் பண்ணிட்டோம் கண்டிப்பாக ஆப்ஷன் 4 கரெக்டாக தான் இருக்கும் அது ஏன் கரெக்டுங்கிறத வெரிஃபையும் பண்ணிடுவோம் இப்போ வி ஹவ் வி இன் ஆர் டூ இந்த வி நம்ம கிட்ட இருக்கு நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் இந்த எஃப் ஆஃப் வி கமா டபிள்யூ வந்து 0 வரணும்னு எதிர்பார்க்குறோம் அப்படின்னா என்னோட டபிள்யூ டிரான்ஸ்போஸ் அது என்னது டபிள்யூ ஒன் டபிள்யூ டூன்னு நம்ம வச்சுப்போம் சரிங்களா அதாவது அந்த மேப்பிங்கை நான் இப்போ அப்ளை பண்ணுறேன் அவ்வளோதாங்க வேறு எதுவும் பண்ணலை 100 மைனஸ் 1 இங்கே வி ஒன் வி டூ இது 0 வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன் அதாவது இது டபிள்யூ ஒன் வி ஒன் மைனஸ் டபிள்யூ டூ வி டூ ஈக்குவல் 0 இப்போ டபிள்யூ ஒன் வி ஒன் ஈக்குவல் டு டபிள்யூ டூ வி டூ இருக்க மாதிரி நான் டபிள்யூவை சூஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு வி என்னன்னு எனக்கு தெரியும் வி என் கையில் இருக்குது டபிள்யூ சூஸ் பண்ணுறது தான் இப்போ என்னோட இது சரிங்களா இப்போ வி என்னன்னு எனக்கு தெரியுதுன்னா இப்போ வியில் ஏதாவது ஒரு குவாடினேட் 0 இருக்குன்னு வச்சுக்கோங்க சப்போஸ் என்னோட வி டூ வந்து 0 இருக்குது அப்படின்னா நான் டபிள்யூ ஒன்று 0 சூஸ் பண்ணி டபிள்யூ டூவை என்ன போட்டனாலும் முடிஞ்சு இதே என்னோட வி ஒன் 0 இருக்குது அப்போது டபிள்யூ டூவை நான் 0 பண்ணி டபிள்யூ ஒன் என்ன போட்டனாலும் முடிஞ்சு இப்போ ரெண்டுமே 0 கிடையாது அதாவது என்னோட வி ஒன் வி டூ ரெண்டுமே 0 கிடையாதுங்கிற பட்சத்தில் இப்போ என்னோட டபிள்யூ ஒன் நான் சூஸ் பண்ணணும்னா டபிள்யூ டூ நான் ரேண்டமாக என்ன வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் டபிள்யூ டூ வி டூ அப்பான் வி ஒன் போட்டால் அது இந்த வேல்யூ என்ன வருதோ அதை டபிள்யூ ஒன்னு சூஸ் பண்ணுங்கள் முடிஞ்சு சரிங்களா ஈஸியாக வி என்னன்னு எனக்கு தெரிகிற பட்சத்தில் டபிள்யூவை என்னால் மேனிப்புலேட் பண்ணிக்க முடியுது ஸோ ஆப்ஷன் 4 இஸ் தி ரைட் ஆப்ஷன் சரிங்களா அடுத்து இங்கே என்ன கொடுத்துருந்துருக்காங்க ஏங்கிறது ஒரு n பை n மேட்ரிக்ஸ் இப்போ ஏ வந்து n பை m மேட்ரிக்ஸ் அப்படின்னா திஸ் இஸ் அ மேப்பிங் ஆர் எம்எல்லிருந்து ஆர் என்னுக்கு போகக்கூடிய ஒரு மேப்பிங் சரிங்களா பின்னு ஒரு வெக்டர் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி admits a unique solution அப்படின்னு கொடுத்துருந்துருக்காங்க ஓகே இதுக்கு யூனிக் சொல்யூஷன் இருக்கணும் அப்படின்னா எப்படி இருக்கணும் நல்லிட்டி ஆஃப் த மேட்ரிக்ஸ் வந்து 0 இருக்கணும் பிகாஸ் அந்த நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் ஈக்குவல் டு கார்டினாலிட்டி ஆஃப் எஃப் டு த பவர் நல்லிட்டி அந்த இது பார்த்துருக்கோங்களா அதே ஐடியா தான் இப்போ ரேங்க் நல்லிட்டி தியரம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் ரேங்க் ஆஃப் ஏ ப்ளஸ் நல்லிட்டி ஆஃப் ஏ ஈக்குவல் டு எம் நல்லிட்டி வந்து 0 தெரிஞ்சிச்சு அப்போ ரேங்க் ஆஃப் ஏ வந்து எம்
இப்போ ரேங்க் ஆஃப் ஏ வந்து எம்னா கண்டிப்பாக இந்த எம் வந்து என்னை விட சிறுசாவோ இல்லை என்னைக்கு ஈக்குவலாவதோ இருந்திருந்துருக்கணும், அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா முடியாது, கரெக்டுங்களா? ஸோ அப்போ எம் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என்னங்கிறது தான் கரெக்டான ஆப்ஷன். அதைத்தான் ஆப்ஷன் டூவில் வந்து என் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எம்னு கொடுத்துருந்துருக்காங்க. ஓகே, இப்போ அடுத்த க்வெஸ்டினுக்கு போகிறோம். இதில் என்ன நடக்குது அப்படின்னா, விங்கிறது வந்து ஒரு வெக்டர் ஸ்பேஸ் ஆஃப் ரியல் பாலினாமியல்ஸ், டிகிரி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10. ஆப்ரேட்டர் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்னன்னா டிஃபரன்சியேஷன் ஆப்ரேட்டர். ஸோ என்ன நடக்கும், டி ஆஃப் 1 வந்து 0, டி ஆஃப் எக்ஸ் வந்து 1, டி ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வந்து 2x, டி ஆஃப் எக்ஸ் கியூப் வந்து 3x ஸ்கொயர். இப்போ இதே மாதிரி டி ஆஃப் எக்ஸ் பவர் 10ங்கில நமக்கு என்ன வரும், 10x பவர் 9ங்கிற மாதிரி வந்து நிற்கும். இப்போ இந்த பேசிஸ் பேஸ் பண்ணி நீங்கள் மேட்ரிக்ஸ் எழுதுனீங்கன்னா அந்த மேட்ரிக்ஸ்க்கு வந்து ஏன்னு ஒரு பேர் வச்சுருக்காங்க. இதோட ஃபஸ்ட் காலம் என்னவாக இருக்கும், ஃபுல்லாக 0 தான். செகண்ட் காலம் 1 0, அப்படியே மற்றதெல்லாம் 0. அடுத்தது 0 2 0 0, இது இப்படியே போச்சுன்னா நமக்கு கடைசியாக என்ன இருக்கும், 0 0 எக்ஸெட்ரா 10 1 0, சரிங்களா? மேட்ரிக்ஸ் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இதில் இருந்து ட்ரேஸ் எழுதுறது ஈஸியா, சம் ஆஃப் டயகனல் என்ட்ரிஸ் எல்லாமே 0 தான், 0. ஓகே, இது வந்து ஒரு அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ், டயகனல் ஃபுல்லாக 0வாக இருக்கு, டிட்டர்மினன்ட் 0. அடுத்தது அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ், டயகனல் என்ட்ரி ஃபுல்லாக 0 அப்படிங்கும்போது 0 மட்டும்தான் ஈகன் வேல்யூ. அடுத்தது இப்போ இந்த மேட்ரிக்ஸை, இப்போ இந்த மேட்ரிக்ஸை வந்து நான் எப்படி கன்சிடர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, V1 V2 எக்ஸெட்ரா டில் V10, ஒரு 10 காலம்மை வச்சு நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண மேட்ரிக்ஸாக பார்க்குறேன். ஃபஸ்ட்டு காலம் மட்டும் எனக்கு இப்போது 0 0 வெக்டராக இருக்குது, மற்றதுலலாம் இருக்குது. மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் ஸ்கொயர் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு என்ன நடக்கும், செகண்ட் காலமும் 0 ஆயிரும். இந்த செகண்ட் காலம் அதாவது இந்த செகண்ட் ரோ வித் இந்த செகண்ட் காலம் பண்ணுங்களேன், 0 ஆயிடுச்சு, செகண்ட் காலம் எனக்கு அவுட்டு. இது அதாவது இந்த ஃபஸ்ட் ரோ வித் செகண்டு, செகண்ட் வித் செகண்டு, தேர்ட் வித் செகண்டு, நீங்கள் என்ன வேணாலும் ட்ரை பண்ணுங்கள், செகண்டு அவுட்டு. மற்றதுலலாம் வந்து எனக்கு வேல்யூ இருக்கும், V3 அப்படியே V10 வரைக்கும் இருக்கும். இப்போ இதே மாதிரி நீங்கள் ப்ராசஸ் அடுத்து ஏ கியூப் ட்ரை பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு 3 வந்து 0 ஆயிரும், அப்புறம் எனக்கு எல்லாம் இருக்கும். இப்படியே பார்த்துட்டிங்கன்னா ஏ பவர் 10 வரும்போது மொத்தமும் 0 ஆயிடுது எனக்கு. அப்போது ஏ பவர் 10 அந்த எம்முக்கு வந்து நான் 10னு சூஸ் பண்ணேன்னா ஏ பவர் எம் வந்து எனக்கு 0 ஆகுது. ஸோ ஆப்ஷன் 3 தப்பு, ஆப்ஷன் 4 தப்பு, ஆப்ஷன் 1 தப்பு, ஆப்ஷன் 2 ரைட்டு. ஸோ பேசிக்காக அந்த டிட்டர்மினன்ட் வந்து ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், பட் மற்ற ஆப்ஷன்ஸ்க்கான ஜஸ்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கொடுக்கணுங்கிறங்காட்டி தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். கம்மிங் டு த லாஸ்ட் க்வெஸ்டின் ஆஃப் திஸ் வீடியோ, ரெண்டு வெக்டர் R3லேருந்து எடுத்துருந்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஆர் பவரில் எந்த ஒரு ரெண்டு வெக்டரோட லீனியர் இண்டிபெண்டன்ஸை பற்றி பேசுகிறீங்கன்னா, 1 வெக்டர் இஸ் நாட் அ ஸ்கேலா மல்டிபிள் ஆஃப் அதர், அப்படி இருந்துச்சுன்னா அது லீனியர்லி இண்டிபெண்டன்ட் நம்ம சொல்லிக்கலாம். மோர் தென் 2 வரும்போது தான் வந்துட்டு அந்த லீனியர் காம்பினேஷன் 0வாக இருக்கும்போது அந்த கோஃபிஷியன்ஸ் தான் வந்து 0வாக இருக்கும் அப்படிங்கிற அந்த ஐடியாலாம். ஓகே, இந்த ரெண்டு வெக்டரை வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு சில கால்குலேஷன் தான் வந்து அந்த Δ1 Δ2 Δ3ங்கிறதெல்லாம் கொடுத்துருந்துருக்காங்க. ஓகே, இப்போ விங்கிறது என்னென்னா இந்த ரெண்டு வெக்டர் எக்ஸ் அண்ட் ஒய்எம் வச்சு எழுதியிருக்கிறது. ஸோ வி அப்படிங்கிறது என்னென்னா கலெக்ஷன் ஆஃப் அல்ஃபா எக்ஸ் பிளஸ் பீட்டா ஒய் such that alpha beta are real numbers. இதுதான் நம்மளுடைய வி. ஓகே, இப்போ இந்த வீல் இருக்கு, இந்த வீல வந்து எனக்கு எக்ஸ் ஒய் இந்த ரெண்டு வெக்டர் இருக்குமா, இருக்கும். இப்போ எக்ஸ் வேணும் அப்படின்னா ஆல்ஃபா 1னு சூஸ் பண்ணி பீட்டாவை 0னு சூஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ் வந்து வீக்குள்ளே இருக்குன்னு தெரிஞ்சிருது. ஆல்ஃபாவை 0னு சூஸ் பண்ணி பீட்டாவை 1னு சூஸ் பண்ணிங்கன்னா ஒய் உள்ளே இருக்குன்னு தெரிஞ்சிருது. இது போக நான் புதுசாக UVW இன்னொரு எலமெண்ட் வந்து வீலிருந்து எடுக்கிறேன். இப்போது இது ரெண்டு மட்டும்தான் லீனியர்லி இண்டிபெண்ட், இதை ரெண்டை பேஸ் பண்ணி தான் மற்றது எல்லாமே நான் எழுதியிருந்திருக்கேன். அப்போ கண்டிப்பாக இந்த UVW வந்து லீனியர் காம்பினேஷன் ஆஃப் இந்த இதுதான். அப்போது டிட்டர்மினன்ட் ஆஃப் இந்த UVW என்னுடைய இந்த எக்ஸு
पातना यू टाइम्स ऑफ़ एक्स टू वाई थ्री माइनस वाई टू एक्स थ्री माइनस वी टाइम्स ऑफ़ एक्स वन वाई थ्री माइनस वाई वन एक्स थ्री प्लस डब्ल्यू टाइम्स ऑफ़ एक्स वन वाई टू माइनस वाई वन एक्स टू जीरो नु नमक कैकी पातना इतना डेलटा वन वैल्यू इधलटा टू वैल्यू इधलटा थ्री वैल्यू अब आंसर यू डेलटा वन माइनस वि डेलटा टू प्लस डब्ल्यू डेलटा थ्री ईक्वल जीरो सो वील वो ऑप्शन वन यूवी डब्ल्यू सच दट अंद कंडीशन सैटिस्फाई पड़े वी को अभी सो इयर जून 2016 केट लीनियर अलजेब्रा पार्ट बी क्वेश्चन इवलोदा अत वीडियो पार्ट सी क्वेश्चन वो उ सदिक्रे थैंक यू.